தமிழ அடுத்ததா என்னென்ன படங்கள் அஃபீஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு, எந்தெந்த படங்கள் எந்தெந்த தேதியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க, மற்றும் என்ன என்னென்ன படங்கள்லாம் கமிங் சூன் அறிவிச்சிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக அஃபீஷியலாக பகவத் கேசரி மற்றும் அன்சிகாவோட ஹாரர் காமெடி படமான கார்டியன் இந்த இரண்டு படங்களும் ஓவர்சீஸ் பிளாட்ஃபார்மான சிம்பிளி சவுத்தில் அஃபீஷியலாக டிஜிட்டலில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. இதை தவிர்த்து அப்கமிங்காக என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். மே 5ஆம் தேதி ரீசெண்டாக மலையாளத்தில் ஒரிஜினலாக எடுக்கப்பட்டு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் ஆகி மல்டி லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண படம் மஞ்சு மேல் பாய்ஸ். படம் அஃபீஷியலாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் மே 5ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா மற்றும் ஹிந்தி இந்த 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் த பாய்ஸ். த பாய்ஸ் படம் அஃபீஷியலாக ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் மே 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. மே 7 ஆஹா தமிழில் படம் அஃபீஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. ஹாட்ஸ்பாட் படம் ஓவர்சீஸ் பிளாட்ஃபார்மான டென்ட் கொட்டா மற்றும் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ஹாட்ஸ்பாட் மே 14ஆம் தேதி ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு அஃபீஷியலாக கமிங் சூன் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி மே 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைரக்டர் வசந்த பாலனோட இயக்கத்தில் அடுத்த வெப்சீரிஸ் தலைமை செயலகம். இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் ட்ரீசர் ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க. படம் Z5 ஓடிடி தளத்தில் அஃபீஷியலாக வெப்சீரீஸாக ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. மே 17ஆம் தேதி தலைமை செயலகம் வெப்சீரீஸ் Z5 வெளியாகுது. பாலிவுட் வெப்சீரீஸான பஞ்சாயத் Season 3 அஃபீஷியலாக அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. மே 28ஆம் தேதி Season 3 அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட் வெப்சீரீஸான த பாய்ஸ் வெப்சீரீஸ் Season 4 அமேசான் பிரைமில் June 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. மல்டி லாங்குவேஜில் த பாய்ஸ் Season 4 அஃபீஷியலாக அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகுது. நான் சொன்ன படங்களை தவிர்த்து ஒரு சில படங்களும் அஃபீஷியலாக கமிங் சூன் அறிவிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனி மற்றும் மிருணாளினி நடிப்பில் ரோமியோ படம் ஆஹா தமிழில் கமிங் சூன் அறிவிச்சிருக்காங்க. கயல் ஆனந்தி நடிப்பில் ஒயிட் ரோஸ் படமும் அஃபீஷியலாக ஓவர்சீஸ் டென்ட் கொட்டாவில் கமிங் சூன் அறிவிச்சிருக்காங்க. நான் சொன்ன படங்களை தவிர்த்து வேற எதனா புதிய படங்கள் அஃபீஷியலாக ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவித்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸ் அப்டேட்ஸில் பார்க்கலாம்.